நல்வாழ்த்துக்கள். நம்ம கடைசி வகுப்பில் வந்து நீர்முத்ரா பற்றி நம்ம பேசணும். அதுக்கு முன்னாடி லைட்டாக பிருத்திவி முத்ரா பற்றி லைட்டாக பேசியிருந்தேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது சூரிய முத்ரா. சூரிய முத்ரானா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுதான் சூரிய முத்ரா. அதாவது நம்ம மோதிர வரல நல்லா உள்ளே மடக்கி பெருவரில் வெளியில் வச்சுக்கிறது. ரெண்டு கையிலுமே நம்ம பண்ணணும். ஆக்சுவலாக ரெண்டு கையிலுமே பண்ணணும். இப்போ சூரிய முத்ரானா அதில் உங்களுக்கு வந்துடுது. என்ன சூரியன், சூரியன் என்னென்னலாம் செய்தோ இந்த பிரபஞ்சத்தில் இந்த யூனிவர்ஸில் என்னென்னலாம் செய்தோ அதே நிகழ்வு தான். இந்த சூரிய முத்ரா போடுறப்போ நம்ம உடம்புல நிறைய நிகழ்வுகள் வந்து நடைபெறுது. முதல் விஷயம் அந்த சூரியம் அப்படின்னு சொன்னாலே அதில் மெயினாக பார்த்திங்கன்னா நெருப்பு, நெருப்பு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதில் வெளிச்சம். மூணாவது பார்த்தோம்னா ஒரு இயக்கம், ஒரு மூமெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா, உடம்புல முக்கியமான பொருள்னு பார்த்திங்கன்னா பிளட்டு தான். இந்த பிளட்டில் நெருப்பு எந்த அளவுக்கு நல்லா இருக்குதோ, ஒரு சம நிலையில் இருக்கோ, அதை பொறுத்து தான் நம்ம சாப்பிட்ற உணவுகள்லாம் நல்லா செரிமானமாகும். நம்ம ரத்தம் மட்டும் சரியாக ஓடுறேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது அடைச்சிக்கிட்டா சில கட்டிகள் கூட வரலாம். இல்லை அது எங்கேயாவது போய் ஓடமுடியும், ஹார்ட்டில் போய் அடைச்சா ஹார்ட் அட்டாக் வரலாம். இல்லை மூளையில் போய் அடித்தா ஹெமிப்ளீஜியா வரலாம். இந்த மாதிரி ரத்த ஓட்டம் எங்கே தடைப்படுதோ அங்கே வியாதி வரும். இந்த சூரிய முத்ராவில் முதல் முக்கியமாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரத்த ஓட்டம் நல்லா சீராக இருக்கும், நல்லா வேகமாக இருக்கும். நம்ம ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். நம்ம ஃபேஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப பொலிவாக அழகாக மாறும். என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய முத்ராவில் வந்து மேக்சிமம் கட்டிகள் வந்து அதிகம் வராது. வந்த கட்டிகள் பெரிய சைஸாக இருந்தால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அது நம்ம பார்க்க வேண்டியதை போய் பார்க்கணும், செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யணும். இப்போ நம்ம கட்டிகள்லாம் வரக்கூடாது, பெரியவங்களுக்கு வந்துச்சு, முன்னோர்களுக்கு வந்துச்சு, நமக்கு வந்துடுவோன்னு பயப்படுறவங்களும் என்ன பண்ணலாம், சூரிய முத்ரா அதிக நாட்கள் யூஸ் பண்ணலாம். ஈவன் தைராய்டு பிரச்சனை கூட பார்த்திங்கன்னா சூரிய முத்ரா நல்லா வேலை செய்யும். செரிமான கோளாறு தான் மெயின். ரொம்ப நம்ம ஒரு வீட்டில் சாப்பிட்ருக்குறோம், வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குது, இன்னொரு வீட்டில் சாப்பிட்ணும்னு வச்சுக்கோங்களேன், சூரிய முத்ரா ஒரு 20 நிமிஷம் போட்டு நீங்கள் போய் சாப்பிட்லாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து செரிமானமாகும். நம்ம உடம்புல சொல்லுவாங்க இந்த மெட்டபாலிசம், கெட்டபாலிசம், அனபாலிசம்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சூரிய முத்ராவில் தான் நல்லா நடக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கண் பார்வை. ஏன்னா சூரியன் உதிச்சா தான் நமக்கு என்ன நடக்கும், எல்லா வெளிச்சமும் தெரியும், என்ன பொருள் எங்கே இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி தான் நம்ம உடம்புல சூரிய சக்தி, ஏன்னா தொப்புளை சுற்றி இருக்குது சூரிய சக்தின்னு சொல்கிறது, இந்த சக்தி தான் நம்ம உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளையுமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா இயக்கிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம சூரிய முத்ரா போட்டுட்டு நம்ம நேவல் பகுதி தொப்புள் பகுதி நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த எனர்ஜி சிஸ்டம் என்ன பண்ணால், உடம்பு சோலார் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, உடம்பு ஃபுல்லாகவே பரவும். அப்போது சக்தி ஒரு இடத்துல தங்காமல் உடம்புல வரப்போ சில டயபெட்டிக் கூட என்ன பண்ணுவோம் சில நேரங்களில் குறையும். அதாவது டயபெட்டிக்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது, டைப் 1, டைப் 2, இப்படி டைப் 3 நிறைய இருக்குது. ஆனால் அதில் மெயினாக பார்த்திங்கன்னா டயபெட்டிக் அதிகமான சுகர் கூட வராது. ஸோ அந்த கண்டிஷனில் கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த சூரிய முத்ராவை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த கண் பார்வை நம்ம நல்லா தெரியணும் அப்படிங்கிறப்போ சூரிய முத்ராவை பயன்படுத்திட்டு கருட முத்ரா இதுவும் சேர்ந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கண் பார்வை என்னவாகும், அதிகமாகும். இப்போ வந்து சூரியன் வந்தால் தான் வளர்ச்சிதை மாற்றங்களே நம்ம பூமியில் நடக்கும். அதாவது ஒரு பொருள் வளரணும், அது வந்து எல்லா இயக்கத்தையுமே பண்ணணும்னு சொன்னால் சூரியன் வேணும். அதே மாதிரி உடம்புல உட்போகிற ஒரு பொருள் உள்ளே வந்து சக்தியெல்லாம் உருவாக்கி அது செரிமானமாகி அது வெளியேற வரைக்கும் இந்த சூரிய முத்ரா என்னவாகும், பயன்பெறும். ஸோ நம்ம சூரிய முத்ரான்னு போட போகிற பார்த்திங்கன்னா நம்ம நல்லா சுறுசுறுப்பாக இருப்போம், முகம் பொலிவுடன் இருக்கும். நமக்கு இது துக்கங்கள் இருந்தாலும் என்ன பண்ணிடும், வெளியேறும். சில பேர்லாம் சொல்லுவாங்க செய்வன கோளாறு, அந்த கோளாறு, இதுக்கெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த இது இருந்தாலுமே நீங்கள் சூரிய முத்ரா யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கலாம். ஏன்னா சூரிய கலர் வந்து எல்லோ, மஞ்சள் கலர். ஸோ நம்ம அந்த மஞ்சள் கலருக்காண்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம், லெமன் வச்சுக்கலாம். லெமன் சில நிறைஞ்சலாக இருக்கும். அந்த லெமனை முன்னாடி வச்சுட்டு சூரிய முத்ரா நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த செய்வன கோளாறுகள் கூட என்ன பண்ணும், நீங்கும். நீங்கும் நமக்குள்ளேயே செய்வனு சொன்னால் மற்றவங்க தான் நமக்கு செய்யணும் அவசியம் இல்லை, நம்மளே நம்ம செய்வனை நமக்கு என்ன வச்சுக்கிறோம். அந்த மாதிரி உள்ளூர உள்ள சில துக்கங்கள் துன்பங்கள் எல்லாமே என்னவாகும், நீங்கும். உதாரணம் பார்த்திங்கன்னா நம்ம சூரிய முத்ரா நல்லா சொல்லணும்னா பக்தி, ஒரு மேலே ஏற்படுற பக்தியாக இருந்தாலும் சரி, உற்பத்தி ஒரு உற்பத்திக்கும் சரி, எல்லாம் உற்பத்தி பண்ணதெல்லாம் எல்லாம் தோட்டணும் மறையணும் இல்லை, எல்லாம் எரிக்கணும் அப்படின்னாலும் முக்தி, மூணு விஷயத்துக்குமே என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த சூரிய முத்ரா ரொம்ப ரொம்ப பயன்படும். சிம்பிள் தான் உங்களுக்கு. நம்ம வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷம் போட்டால் போதும். சில பேருக்கு வந்து அரை மணி நேரம் போட்டால் கூட ரொம்ப ஹீட் ஆகும் பாடி. அந்த மாதிரி ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா மாதுளை ஜூஸ் குடிச்சிக்கலாம். மாதுளை ஜூஸ் ஒரு 11 to 1 நம்ம குடிச்சிக்கணுமா கொஞ்சம் கூல் ஆகிடும். அதே மாதிரி பெரிய நெல்லிக்காய் ஜூஸு பாடி ஹீட்டாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த சூரிய முத்ராம நம்ம ஒரு 20 நாள் 30 நாளைக்கு வந்து தொடர்ச்சி யூஸ் பண்ண வந்துக்கலாம். பாடி சிஸ்டமே அழகாக மாறும், நம்மளை அறியாமல் ஒரு சுறுசுறுப்பாக வரும்.
இதுவும் சில பேருக்கு சூரிய முத்ராவோட இந்த சூரிய நமஸ்காரம், காலை எழுந்திரிச்சோடனே சூரியனை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் சேர்த்து செஞ்சுட்டு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் நிறையாவே கிடைக்கும். சூரிய முத்ரா இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு சளி பிடிச்சிருக்கு, சளி குறையவே இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த சளிக்குன்னு நிறைய முத்ரா இருக்குது. ஏன்னா சளி தொந்தரவு பல பிரச்சனை, சளி வந்து ஆஸ்மா பிரச்சனையும் வரும், அலர்ஜி பிரச்சனையும் வரும், இல்லை நம்ம துக்கத்துலேயும் வரும். ஒவ்வொரு கண்டிஷனுக்குமே நம்ம சளிக்கு வந்து நான் தனியாகவே ஒரு முத்ரா சொல்கிறேன், சளிக்குன்னு ஒரு இது போட்டு அதில் என்னென்ன முத்ரா யூஸ் பண்ணாங்கிறதே சொல்கிறேன். ஆனால் சூரிய முத்ராவில் இந்த சளி பிரச்சனைகளே குறையும். ஏன்னா இந்த நெருப்பு சக்தி இருக்குது பாருங்களேன், அதை ஆட்டோமேட்டிக்காக ஹீட் பண்ண ஹீட் பண்ணால் நம்ம கெட்டியாக சளி உள்ளே இருந்துச்சுன்னா அந்த சளி உருகி மெல்ட் ஆகிக்கணும். மெல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் சுவாசத்தில் என்ன பண்ணும், அது வெளியேறும், இருமலப்பவும் அது வெளியேறும். அப்போ சூரிய முத்ராங்கிறது வந்து சளி தொந்தரவுகளுக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கும். அதாவது எப்படின்னா, சளி தொந்தரவுகளை நீக்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். ஏன்னா சளிக்குன்னே வேறு வேறு முத்ராக்கள் இருக்குது, ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூரிய முத்ராங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான முத்ரா. காலையில் நீங்கள் சூரிய உதயத்துக்கு அப்புறமா 6:20 ஒரு 7 வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். இல்லை இரவு நேரங்களில் ஒரு 7 நைட்டு பெரிக்காடுன்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் கூட நம்ம என்ன பண்ணலாம், சூரிய முத்ராவை யூஸ் பண்ணலாம். ரொம்ப டைம் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுன்னா ஒரு காலையில் ஒரு 20 யூஸ் பண்ணிவிட்டு சாயந்தரம் ஒரு 10 யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சூரிய முத்ராவை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு சில பல டவுட்டுகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், அதுக்கு ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் வந்து பண்ணுறோம். நல்வாழ்த்துக்கள்.